ஹாய் லகாய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம லிஸ்ட்டில் ஃபிஃப்த்தாக என்ன மூவி பார்க்க போகிறோம்னா க்ரீன் இன்ஃபர்னோ. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2013 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமேசான் கார்டில் பார்த்தீங்கன்னா கேம்பின் லைக் கேம்பின் மாதிரி நடத்தியிருக்காங்க. ஓகே, அந்த கேம்பில் இருக்கிறவங்களோட பேரண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் போய் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி ஒரு ஏரோப்ளைனில் கிளம்புறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அமேசான் காடுகள் மேலே பறந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைனில் ஏற்பட்டு சின்ன கோளாறுனால ஏரோப்ளைன் பார்த்தீங்கன்னா தட்டு தடு மாதிரி அமேசான் காடுக்குள்ளே விழுது. இந்த விழுந்த ஏரோப்ளைன் பார்த்தீங்கன்னா நேராக பார்த்தீங்கன்னா இதை வந்து ட்ரைப்ஸ் பார்த்துறாங்க. அந்த அமேசான் ட்ரைப்ஸ்னால் இந்த பழங்குடி மக்கள் பார்த்துறாங்க. அவங்க சாதாரணமானவங்க மட்டும் இல்லாமல் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மனித கரியை ஒன்று ட்ரைப்ஸாக இருப்பாங்க. இந்த நிலமையில் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்ட இவங்க பார்த்தீங்கன்னா எப்படி அந்த ட்ரைப்ஸ்கிட்டிருந்து தப்பிச்சு வர்றாங்கன்றதான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியில் தான் இருக்கும். அண்ட் இந்த மூவிக்கு பற்றி நான் ஐஎன்டிபிலேருந்து 5.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 4th என்ன மூவி பார்க்க போகிறோம்னா பெட்ஸ் ட்ராகன். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2016 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரியில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது ஃபாரஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கேம்பெயின் போகிறாங்க. போன இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த சின்ன பையனுக்கு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. அந்த சின்ன பையன் பார்த்தீங்கன்னா இந்த காட்டில் தான் வளர்ந்துட்டு வரோம், அது காட்டில் கிடைக்கிற பொருட்களை சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. நினச்சது மட்டும் இல்லாமல் அந்த பையனை பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த பிள்ளையாகவே எடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பையன் வந்து தனியாக இல்லை, அந்த பையன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராகன் ஒன்று இருந்தது. அந்த ட்ராகன் தான் இவ்வளோ நாளும் அந்த சின்ன பையனை பார்த்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனால் இவங்களுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பையன் பார்த்தீங்கன்னா லைக் அந்த ட்ராகனை தேடி திரும்பவும் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான். இந்த ட்ராகனை பற்றி தெரிஞ்சால் பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த டவுன் பீப்புள் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகனை அன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கிளம்புவாங்க. இதுலேருந்து அந்த சின்ன பையன் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த ட்ராகனை சேவ் பண்ணி காப்பாற்றுறோன்னு தான் இந்த மூவியோட ஸ்டோரியிலன்னா இருக்கும். இந்த மூவியோட கான்செப்ட் கொஞ்சம் ஃபேண்டஸியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. அண்ட் இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா ஏஎன்டிபிலேருந்து 6.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவியை பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்டில் 3rd இந்த மூவி பார்க்க போகிறோம்னா ப்ரெடேட்டர். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2015 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி என்ன நட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சில பேரை பார்த்தீங்கன்னா ஒரு நடுக்காடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேராசூட் மூலமாக இறக்கி விட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் தான் தெரிய வருது நம்ம வந்து வேற ஒரு கிரகத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வருது. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களே யோசிக்கிறாங்க நம்ம எப்படி வந்தோம் எங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எந்த ஒரு ஞாபகமும் இல்லை. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது நம்ம ஒரு வேட்டை பொருளாக தான் இங்கே கொண்டு வந்து விட்டுருக்கோம், அதுவும் ப்ரெடேட்டருக்கு வேட்டை பொருளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஒன்று இவங்க அந்த ப்ரெடேட்டரை வேட்டையாடணும், இல்லைன்னா ப்ரெடேட்டர் இவங்களை வேட்டையாடும். இது ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் என்னாச்சு, இவங்க உயிரோடு தப்பிச்சாங்களா அந்த ப்ரெடேட்டர்கிட்ட, இல்லை அந்த கிரகத்துலேருந்து திரும்பவும் மீண்டு வந்தாங்களா அப்படின்றத இந்த மூவியோட ஸ்டோரியில் என்ன இருக்கும். இந்த மூவி பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்லேயே தான் ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா ஏஎன்டிபிலேருந்து எவ்வளோ ரேட்டிங் கொடுக்குறாங்கன்னா 6.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 1st என்ன மூவி பார்க்க போகிறோன்னா ஜுராசிக் வேர்ல்டு. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2015 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரியில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைக் எல்லா ஜுராசிக் வேர்ல்டு ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி தான் இந்த மூவியில் இருக்கும். பட் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் யூனிக்காக அந்த ஸ்டோரியை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது தனியாக இருக்கிற ஒரு தீம் 1000 வருஷங்களுக்கு முன்னாடி அழிஞ்சு போன உயிரினங்களை திரும்பவும் ஜெனட்டிக் மூலமாக உருவாக்கியிருப்பாங்க. அப்படி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஜெனட்டிக் மூலமாக உருவாக்கப்பட்ட உயிரினங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெவ்வேறு ஜெனட்டிக்கை வந்து ப்ரோக்ராம் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கிறனால பார்த்தீங்கன்னா அது மனிதர்கள் மலையே யோசிக்கிறதுக்கு ஆரம்பிக்குது. இந்த நிலமையில் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு டைனோசர் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மனிதர்கள் மாதிரியே யோசிச்சு அந்த கூண்டுக்குள்ளேருந்து தப்பிச்சு போகுது. தப்பிச்சு போன அந்த டைனோசர் பார்த்தீங்கன்னா இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே கொண்டுட்டே போகுது. மக்கள் மட்டும் இல்லாமல் அது கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற எல்லா உயிரினங்களையும் கொண்டுட்டு போகுது. இந்த நிலமையில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி இருக்கும்போது அந்த தீம் பார்க் இருக்கிற மக்கள் வந்து தப்பிச்சாங்களா, அது மட்டும் இல்லாமல் அந்த டைனோசரை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்களா இல்லையன்றது இந்த மூவியோட ஸ்டோரியிலன்னு இருக்கும். மொத்த ஜுராசிக் ஃப்ரான்ச்சைஸே எடுத்துகிட்டா இந்த மூவி எனக்கு லைக் ஃபேவரட் மூவி. உங்களுக்கு இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இந்த மூவி இனிமேல் தான் பார்க்கணுன்னாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அண்ட் இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா ஏஎன்டிபிலேருந்து 7.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க.